மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்று நேர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் நமக்கு எழுதியிருக்காங்க. நேர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம். முதலாவது வைத்தீஸ்வரி என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க. மேடம் வணக்கம், நான் வண்டலூர்லேருந்து வைத்தீஸ்வரி பேசுகிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. என்னோடக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, 14 வயது. 2வது குழந்தை அதற்கப்புறம் கருத்தரிக்கவில்லை. என்னுடைய வயது 42. எனக்கு குழந்தை பேர் கிடைக்குமா? இதற்கு என்ன வழிமுறை மேடம்? வைத்துஸ்ரீ, பொதுவாக 42 வயதில் குழந்தை பேர் பிறப்பதற்கான வாய்ப்பு 5 முதல் 10% தான். திருமணமாகி 15 வருஷம், 14 வருஷத்தில் ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த 14 வருடத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் பரலைன்னா, இந்த குழந்தை பேரில் ஏற்பட்ட பிரச்சனைகள்னால ஒருவேளை அடுத்த குழந்தை தங்காமல் இருக்கலாம். பொதுவாக ஒரு குழந்தை உருவாகும்போது உங்களுக்கு நார்மல் டெலிவரியாக சிசேரியனாக தெரியல. ஒருவேளை சிசேரியன் ஆயிருந்தால் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கருக்குழாய் பாதிப்போ இல்லை கர்ப்பப்பை பாதிப்போ ஏதோ ஒரு அடிஷன்ஸ், இதனால் குழந்தை இன்மை பாதிக்கப்படலாம். இதை செகண்டரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த வகையில் குழந்தை பாதிப்பு, முதல் குழந்தை பிறந்து 10 வருடத்துக்கு மேலே குழந்தை பேர் பிறக்கலைன்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றும் ஒரு குழந்தையின்மைக்கான முக்கியமான காரணம் அப்படின்னா கர்ப்பப்பை பிரச்சனையாக இருக்கலாம், கருக்குழாய் அடைப்பாக இருக்கலாம், கருமுட்டை வளர்ச்சி குறைபாடு இருக்கலாம், உங்கள் கணவரோட விந்தணுக்கள் குறைபாடு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன குறை தெரியல, ஆனால் எனக்கு வயசு 42. 42 வயதில் குழந்தை பேர் பெற முடியுமா? முடியும். இயற்கையில் வாய்ப்புகள் 5 முதல் 10% தான். ஸோ இந்த வகையில் இவர்களுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவாவதற்கு முட்டைகளோட எண்ணிக்கை குறைவாகிறது, முட்டையோட குவாலிட்டி குறைவாகிறது, முட்டையோட கருத்தரிக்கிற திறன் குறைவாகிறது, இவை அனைத்தும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த வகையில் இவர்களுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத முறையாக தெரிந்து அதனை சரி செய்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ ஒரு பெண் கருத்தரிப்பதற்கு முக்கியமான காரணம் கருமுட்டைகள் தான். இந்த கருமுட்டைகள் வயது 42 ஆகும்போது வயதான முட்டைகளாகிறது, இருக்கிற முட்டைகளின் எண்ணிக்கையும் குறைவாகிறது, இதனால் கருத்தரிக்கிற வாய்ப்புகள் குறைவாகிறது. அதனால தான் 42 வயதாகிற பெண்களுக்கு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயமே, உங்களுடைய கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு 10% தான், அதில் உருவாகிற கருவில் குறைபாடுகள் இருக்கலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் 50% வரைக்கும் வரலாம். ஏன்னா இந்த குரோமோசோமல் குறைபாடுகள்ங்கிற போது வயது கூட கூட குரோமோசோம்ஸில் ஏற்படுற மாற்றங்கள், அந்த சென்ட்ரோமியர்ஸோட அட்டாச்மெண்ட்ஸ், அதனுடைய உருவமைப்பு, அதோட ஸ்ட்ரக்சர், அதோட லென்த், இதெல்லாம் மாறுபாடு ஆகிறதுனால அந்த டீலோமியர்ஸும் சென்ட்ரோமியர்ஸில் மாற்றங்கள்னால பல நேரங்களில் அந்த வகையான குரோமோசோம் குறைபாடுகள், மியூட்டேஷன்ஸ் ஏற்படலாம். இதனால் டவுன்ஸ் பேபி, ட்ரைசோமை 13, 16, 15, 21, இவை அனைத்தும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களுக்கு அடுத்து ஒரு குழந்தை வேண்டும் என்றால் உடனே உங்கள் மருத்துவரை அணுகி முறையாக பரிசோதித்து செயற்கை கருத்தரிப்பு முறைகளை விரைவில் கடைக்கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற சான்சஸும் அதிகமாகும், அதனால் கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் அதிகமாகும். கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வயது என்பது குழந்தை பேருக்கு தடை இல்லை, ஆனால் உங்களுடைய ஜெனட்டிக் குழந்தையாக பிறப்பதற்கு 40 வயது, 41 வயது என்பது ஹையஸ்ட் ஏஜ். இன்றைய காலகட்டத்தில் வயதான பெண்கள் குழந்தை பேர் பெறுவதற்கு பலரும் எதிர்நோக்கிற காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும். ஸோ அந்த வகையில் நீங்கள் முறையாக உடனே மருத்துவரை அணுகுங்க, உங்களை பரிசோதிக்க, உங்கள் கர்ப்பப்பையில் சில நேரம் பிரச்சனையாக இருக்கலாம், முட்டைகளில் குறைபாடு இருக்கலாம், என்ன குறை என்பதை தெரிந்து அதனை சரி செய்வதற்கான வழிமுறைகளை உடனே கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும்.